ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து லெஃப்டில் விளக்கேற்றுற மாதிரி வந்து தெரியும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எப்போவுமே வந்து வீட்டு வேலைகள் செய்யும் போது குழந்தைங்களையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து போர் அடிக்காது, எங்கேஜ்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இப்போந்தே கற்றுப்பாங்க. ஸோ தெரிஞ்சாவது வச்சுப்பாங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து தெரிய வரும். ஸோ இப்போ வந்து நான் க்ளீனிங் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன டிப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் க்ளீனிங் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இங்கே வீட்டு வேலையெல்லாம் நடக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபுல் க்ளீனிங் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இதில் தேவையில்லாத சில பொருட்களையும் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளீனிங்காக ஃபஸ்ட்டு வினிகர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபோட்டோஸ்லாம் வந்து துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வினிகர் ஏற்றுட்டு அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து நீங்கள் டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் துடைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக செம க்ளீன் ஆகிடும், எந்த டஸ்ட்டுமே இருக்காது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஃபோட்டோஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோவில் வந்து நமக்கு அந்த டஸ்ட்லாம் வந்து தெரியலை, நான் செம க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ செல்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து ரப்பர் மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், அப்படி இல்லைன்னா ஒயிட் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரப்பர் மேட் வந்து போடும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் கீழே விழுந்தால் கூட நமக்கு வந்து அந்த பெயிண்ட்டோ எதுவும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸையும் எல்லாமே தொடச்சிட்டு இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரெண்டு செல்ஃப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் ஃபோட்டோஸ் வந்து பிரித்து வச்சுருப்பேன். ஸோ வந்து எனக்கு கீழே தான் வந்து விளக்கு ஏற்றதுனால ஸோ மெயின் ஃபோட்டோவை வந்து நான் கீழே வச்சுப்பேன், மற்ற எல்லா ஃபோட்டோவும் வந்து மேலே வச்சுருக்கேன். மொத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ பூஜை பொருட்கள் தான் வந்து வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரீல அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு எடுக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரமெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாமி உண்டியலில் போடுறதுக்காக இந்த வந்து காசு சேர்த்து வச்சுருக்கிறது அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வந்து நான் கம்மியான பூஜை பாத்திரம்தான் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவே எங்கள் மூணு பேருக்கு வந்து போதுமானதாக இருக்கும், அதனால் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி கம்மியாக வச்சுருக்கும் போது நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதும் வந்து செம ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பூஜை பொருட்கள் தான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஹாட் வாட்டரில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருவேன். அது ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியனை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இறக்கி வச்சிட போகிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் 1 பை 1 வந்து ஆட் பண்ணிடுங்க. இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் சோக் பண்ணி வச்சிடலாம். இது 30 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா வீடு துடைக்கணும், அப்படி இல்லை வந்து வேறு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சோக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் 30 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். உப்பு, அதுக்கப்புறம் வந்து வினிகர், கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு, இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம நார்மலாக வந்து தேய்ச்சாவே நம்மளுக்கு நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இது மாதிரி எல்லாமே தேய்ச்சிட்டு நான் வந்து தனியாக தண்ணி வச்சுருக்கேன் இது வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே வந்து பூஜை பொருளை இது மாதிரி கொஞ்சம் தனியாக வாஷ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அதுக்கு தனியாக வந்து நீங்கள் ஸ்க்ரப்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லது. இப்போ வந்து அடுத்து இருக்க எல்லா பாத்திரத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து செம க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக ஆகிடும் உங்கள் வெசல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்பு பொருட்களும் சரி மற்ற எல்லா பொருட்களையும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பளிச்சுனாக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ஒயிட் கலரு
கிளாத்தில் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை வந்து இது மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாசை மாதிரி கரை இருந்துச்சு அது எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகி நல்லா வந்து ஒயிட்டாக செம க்ளீனாக ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் இந்த பக்கம் வந்து நான் க்ளீன் பண்ண இடத்துல நல்லா பளிச்சுன்னு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேடாக இருக்குது. ஸோ இந்த இடமும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருது, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடையும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லா பொருளையும் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், பூவும் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து திரி எல்லாமே வந்து வச்சாச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டுடலாம். நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து லெஃப்டில் விளக்கேற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ விகனா வந்து கூட நின்றுட்டுருக்காங்க, அவங்க வந்து மணி அடிக்கிறதுக்காக எப்போவுமே கூட நிற்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மங்களகரமாக செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.